அந்த போட்டோ 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 நீ சைலன் சார் சத்யா போட்டோ இப்பெல்லாம் வந்து பெரிய ஹீரோஸுடைய கால் ஷீட் வாங்கி படங்கள் பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கு. பட் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப சரியா பயன்படுத்தி, அதாவது அப்பவே அசால்ட்டா விஜய் அஜித் ரெண்டு பேருமே வச்சு டைரக்ஷன் எடுத்து முடிச்சிருக்க இயக்குனர் பேரரசு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பெரிய கைத்தட்டல்களோடு அவரை மேடைக்கு வரவேற்கலாம். அண்ட் இப்போ மேடைக்கு வரப்போறவர் வந்து மிகவும் முக்கியமானவர். இவருடைய பிளெஸிங்ஸ் எல்லாருமே வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல விஷயங்களுக்காக இவர் வந்து போராடக்கூடியவர். நிறைய படங்கள் வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்னமும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. நிறைய நடிகர்களுக்காகவும் ப்ரொடியூசர்ஸ்க்காகவும் வந்து இன்னும் குரல் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததா மேடைக்கு வரப்போறவர் பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பிஸியான இயக்குனரா இருந்தாரு, இப்ப வந்து ஒரு பிஸியான ஆக்டரா இருக்காரு. நிறைய படங்கள்ல வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு, பயங்கர பிஸியா இருக்காரு. இயக்குனருக்கே வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக பொறியாளன் படத்தின் இயக்குனர் திரு தானுகுமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நகைச்சுவை பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து ரொம்ப அசால்ட்டா பிரசன்ட் பண்ணி நம்மள எப்பவுமே சந்தோஷமா சிரிக்க வச்சுட்டே இருக்கக்கூடிய நடிகர் சாம்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சாலும் சரி, இல்லாட்டி டியூவல் ரோல்ல வந்து ஐ மீன் டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய படங்கள்ல 7-8 பேர் 4-5 பேர்ல ஒருத்தரா இவர் வந்து வந்தாலும் சரி, அளவான நடிப்பும் யதார்த்தமான நடிப்புமே எப்பவுமே பிரசன்ட் பண்ணக்கூடிய நடிகர் இனிகோ பிரபாகர் இப்ப நம்ம கூட இருக்காரு. வாங்க இனிகோ. அடுத்ததா மேடைக்கு வர போறவர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப கிஃப்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடிகர் இயக்குனர் பார்த்திபனால் இயக்கப்பட்ட ஒரு நடிகர். அவர் முதல் படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சீன் அவருக்கு இருக்கும், எல்லா டைரக்டர்ஸுமே வந்து அவர் மீட் பண்ற மாதிரி. அண்ட் இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் படத்துடைய இசை வெளியிட்டு விட ட்ரெய்லர் வெளியிட்டு வந்து இவ்வளவு பெரிய இயக்குனர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பாருங்களேன். வாங்க மிஸ்டர் சந்தோஷ் பிரதாப், நான் அவளை சந்தித்த போது படத்துடைய ஹீரோ. இன்றைய விழாவின் நாயகன் நான் அவளை சந்தித்த போது படத்தின் மியூசிக் டைரக்டர் ஹிதேஷ் முருகவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மனமும் துள்ளும் அடிதடினு முக்கியமான படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக ஒர்க் செஞ்சு இப்போ இந்த படத்துல ஒளிப்பதிவு செஞ்சிருக்கும் திரு ஆர் எஸ் செல்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். டான்ஸ் மாஸ்டர் பாலகுமாரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். Thank you.
இந்த படத்துடைய எடிட்டர் திரு ராஜா முகமது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். கவிஞர் நல்சே ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பாடலாசிரியர் நல்சே ஆனந்த் அவர்கள். இப்போ இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வி டி ரிதிஷ்குமார் அவர்கள் பேசுவார்கள்.